24வது குடியரசு தின விழாவை தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள வேப்பம்பட்டியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முரளிதரன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வேளாண்மைத்துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை என அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு தங்கள் துறையின் வழியாக பொதுமக்களுக்கு அரசு வழங்கும் திட்டங்களை பற்றியும் திட்டங்களை எவ்வாறு பொதுமக்கள் பெற்றுக் கொள்வது என்பது பற்றியும் விளக்கங்களை தெளிவாக தெரிவித்தனர். மேலும் இந்த கிராம சபை கூட்டத்தில் மருத்துவத்துறை சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச மருத்துவ பெட்டகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். இந்த கிராம சபை கூட்டத்தில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் உள்பட அனைத்து துறை அதிகாரிகள், பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மிக விரைவில் பரிசீலனை செய்ய சரி செய்யப்படும் என உறுதியளித்தார். இந்த இதுல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஏன்னா நாங்க எல்லாம் பிளஸ் டூ முடிச்சுட்டு எந்த கோர்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாம் தெரியாம இருந்தப்போ அதெல்லாம் ஒரு காலம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த பையன் டென்த்ல வந்து சொல்லி அவன் போக்கஸ் பண்ணிடுறான், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சொல்றான், ஃபார்மசின்றான், ஒவ்வொரு வெரைட்டி இப்போ நிறைய கோர்ஸ் நிறைய இருக்கு. மருத்துவம், இன்ஜினியரிங், விவசாயம் மட்டும் இல்லாம பல்வேறு துறையில நிறைய துறைகள்லாம் வந்திருக்கு. அதனால வந்து இப்போ அந்த நான் மதுரன் ஸ்கீம் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் நம்மளுடைய மாணவ சமுதாயத்தை.